வெல்கம் டு சீரிய தமிழ். என் பேர் சுனில் பிரதீப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்பெஷல் ஆப்ஸ் இந்த வெப்சீரிஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இன்றைக்கி ரிவ்யூக்குள்ளே போகலாம். Serio Tamil review of cinema. ஸ்பெஷல் ஆப்ஸ் இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு உளவுத்துறை இருக்குல்ல, அதில் ரா அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கார். இவர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் நடத்துகிறாங்க. 19 வருஷமாக இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இந்த சீக்ரெட் ஏஜெண்ட்காக ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபண்ட்ஸுக்கு இவர் ஒழுங்கான கணக்கு கொடுக்கல. இதெல்லாம் கணக்கு என்ன கணக்குன்னு கேட்குறதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் இவர் மேலே போடுறாங்க. இப்போது இதை பற்றி விசாரணை கமிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கும் கதை அங்கிருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 19 வருஷத்துக்கு முன்னாடி 2001 டெல்லி பார்லிமெண்ட்டில் ஒரு தாக்குதல் வந்து தீவிரவாதிங்க பண்ண வருவாங்க. அதை எப்படியோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து முறியடிச்சிருவாங்க. இருந்தாலும் ஒரு 5 பேர் வந்து அந்த தாக்குதல் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, வந்தவங்க 5 பேராக இருந்தாலும் இவங்களெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணது 6வதாக ஒரு ஆள், அந்த ஆளை தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களோட மேலதிகாரிகள்லாம் வந்து இதை நம்பலை. ஒட்டுமொத்தமாக இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படி ஒரு 6வது ஆளெலாம் இல்லை, எல்லாமே உங்களோட கணிப்பு தான் தவிர அந்த மாதிரி ஒரு 6வது ஆளே கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த 6வது ஆளை தேடுறாரு. தேடி ஒரு டைமில் தூரத்தில் அந்த ஆளை பார்த்துடுறாரு. முகத்தெல்லாம் அவர் கிளியராக பார்க்கல. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்து அந்த கேரக்டரோட பேரும் நான் தேடுறாரு. அப்போ தான் இக்லகான் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் வந்து இருக்கான், அவன் தான் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்தியா மேலே வந்து தாக்குதல் பண்ணுறான் அப்படின்றத விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ. இதனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அந்த ஃபண்ட்ஸ் வருதுல, அந்த ஃபண்ட்ஸை வச்சு இவருக்குன்னு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு ஒரு ஏஜெண்ட்டை வச்சு இவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. 19 வருஷமாக இவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரே தவிர்த்து அந்த இக்லகான் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான் அப்படின்றதே ப்ரூவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல தான் ஹீரோ இருக்காரு. ஒரு டைமுக்கு மேலே இவர் உட்காந்த இடத்துல இருந்தே தான் அந்த ஏஜெண்ட் மூலியமாக எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாரு. ஃபருக்குன்னு ஒருத்தரை வந்து ஏஜெண்ட்டாக துபாயில் வச்சுருப்பாரு. அப்போ அவர் மூலியமாக தான் வந்து அந்த இக்லகானை பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலலாம். அவர் வந்து இஸ்மாயில்னு ஒருத்தரை பிடிச்சி, இஸ்மாயில்னு ஒருத்தர் வந்து ஹஃபீஸ்னு ஒருத்தரை பிடிச்சி, அப்படியே கதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது மொத்தம் ஒரு 8 எபிசோடு இருக்குது. 1st எபிசோட்லேருந்து 8th எபிசோடு வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. பல நாட்டில் எடுத்திருக்காங்க, துபாய், இஸ்தான்புல், இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி பல நாட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க, எல்லாமே வந்து அவ்வளோ கிளியராக எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு குழப்பமே இருக்காது. அதே மாதிரி இந்த 2016 வந்து இந்தியா டிமானிட்டேஷன் பண்ணாங்கல்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்போது அந்த ஃபருக்குன்றவர் வந்து எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1500 ரூபாய் எடுக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஏடிஎம்ல நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லி ஹீரோ பேசும்போதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து இதை நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. ஒரு வெப்சீரிஸில் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி வெப்சீரிஸ் வரது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இந்த வெப்சீரிஸ் வந்து ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், ரொம்ப அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்தாலும் அவரோட ஃபேமிலியில் அவரோட ஒய்ஃபையும் பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு வயசுக்கு வந்த பொண்ணும் இருக்கும். அந்த பொண்ணையும் வந்துட்டு எங்கேயாவது யாரையா லவ் பண்ணி கெட்டு போயிட போகிறான்னு சொல்லிட்டு போலீஸை அனுப்பிச்சு அவளையும் வந்து வேவு பார்க்குற சீன்லாம் வந்து நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய சீனில் இதில் வந்து நக்கல் நையாண்டிலாம் வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் டைலாக்ஸில், அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஹாட் ஸ்டார்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸ்னால் இது தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.